ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிரியாணி குடும்பம். இப்போ நம்ம இருக்கிறது ராமேஸ்வரத்தில். இங்கே நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படி தனுஷ்கோடி போகிறோம். வேறு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு பார்க்கலாம். இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். நைட் இப்போது அரவுண்ட் 1:00 இப்போ வந்தாச்சு. ஆனால் இந்த குட்டீஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். பட் குட்டீஸ் எல்லாம் ஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. பாத்ரூம் பாத்தீங்கன்னா மிரர், அப்புறம் ஹேர் ட்ரையர், டவல், அது இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது பேதிங் ஏரியா, தனியாக ஸ்க்ரீன் போட்டு க்ளோசெட், நல்ல பெரிய மிரர் பாத்ரூம் டோர்லேயே. ஸோ ட்ரெஸ் பண்ணி நிற்கலாம். ஸோ ட்ரெஸ் பண்ணி ஃபுல் வியூ பார்க்கலாம். இது வந்து மிரர், இது வந்து கெட்டில், இது வந்து கெட்டில் இருக்கு, மில்க் இருக்கு. கெட்டில் இது வந்து வாட்டர் பாயில் பண்றதுக்கு, அப்புறம் காலைல காபி டீ எல்லாம் கலக்குறதுக்கு, அப்புறம் இது காபி டீ பவுடர், இது பால் பொடி, இது நீட்டி, அப்புறம் கீழே பாத்தீங்க, கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. நம்ம சர் ஜூஸ் அப்படி வாங்க முடியுங்களா? ஏதாவது சொல்ல வச்சுக்கலாம், கூலிங் திங்ஸ் உள்ள வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது பாருங்க, விளக்கி பார்த்தாலே இந்த ஏரியால சுத்துற மோம்பி தான் கண்ணுக்கு தெரியும். சோ அதை நம்ம காமிக்க போறது இல்ல, வியூவர்ஸ் எல்லாம் பயந்துக்குவீங்க. எங்க மாமியார் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு எல்சிடி டிவி, அப்புறம் பக்கத்து ரூமும் எங்க ரூமும், ஆக்சுவலி ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு ஒரு இன்டர் கனெக்டிங் டோர் மாதிரி. அப்புறம் இது பெட்டு, இன்னும் இவ்வளோ டீட்டெயிலா. போது லட்டு, இது 1:00 டைம்ல இவங்கெல்லாம் ஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் அரவுண்ட் 4:00 கிளம்புனோம். இப்போ ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நாங்கள் 1 hour வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் நிப்பாட்டினோம். மற்றபடி நாங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் இப்போ நாங்கள் இங்கே வந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கோம். பட் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியில் இருக்காங்க. பட் இவங்களை இப்படியே விட்டால் நமக்கு தான் கஷ்டம், நம்மளை தூங்கிட மாட்டாங்க. நாங்கள் காலையில் 6:30 பூஜைக்கு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் நேரத்துலேயே கிளம்பணும். 5:00 அரௌண்ட் 5:00 அட்லீஸ்ட் நாங்கள் எந்திரிக்கணும், எந்திரிச்சு ரெடி ஆகணும். ஸோ இந்த வ்ளாகை நாளைக்கு முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ குளிச்சாச்சு. இப்போ நாங்கள் அக்னி தீர்த்தத்தில் கடலையும் குளிக்க போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம்.
லட்டு டர்ன் தி சைட் டெல் ஹாய். நீங்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கீங்க, இந்த அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு 22 தீர்த்தம் குளிச்சுட்டு ராமேஸ்வரம் கடல் கோயிலுக்குள்ளே 22 தீர்த்தம் இருக்குது, அதையும் குளிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு புண்ணிய தீர்த்தமான கோடி தீர்த்த பாட்டு ஒன்று வாங்கிட்டு நீங்கள் நேராக ரூமுக்கு வந்துடுறேன். ரூமில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த தோசங்க நிவர்த்திக்கு அக்னி தீர்த்தங்கிறது, அக்னிங்கிறது நெருப்பு கிடையாது, ஒரு தாமரை. அந்த தாமரையானது அமாவாசை அன்னைக்கு தான் மலரும், அன்றைக்கி தான் பூக்கும். அந்த தீர்த்தம் குளித்தாலே தோஷமெல்லாம் நிவர்த்தி, அதுதான் அக்னி தீர்த்தம் சொல்லியிருக்காது பெரியவா. அதே மாதிரி 22 தீர்த்தத்துக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அம்மாவுக்கு நிவர்த்தி, அந்த பிரம்ம தோஷத்துக்கு தான் 22 கடனை குளிக்கிறது. சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் பண்ணிக்கணுங்கோ, ராமநாத சாமி பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, பார்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்கோ, அதுக்கப்புறம் தனுஷ்கோடியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய பேர் வந்து இந்த பழைய துணி வந்து கழட்டி கழட்டி இங்க குளிச்சுட்டு பழைய துணியை வந்து கழட்டி வச்சுட்டு போயிடறாங்க. தோஷம் நீங்கணும்னு அதனால கால் நம்ம கடல்ல இந்த கடல் தண்ணில குளிக்கிறேன்னு ஆசையா வந்தோம், பட் கால் கீழே வச்ச உடனே ஒரே துணியா இருக்கு, கஷ்டமா இருக்குது, ரொம்ப கண்டாமினேட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஹோட்டல்லே வந்து ஐ மீன் சர் பேலஸ் இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு இப்போ வந்திருக்கோம். பாருங்க என் கூட. ஸோ இதுதான் வந்து டைனிங் ஏரியா, பெரிய பாப்பாவுக்கு வந்து ஷாய வந்து சாப்பிட்ருக்கா. மேம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, மேம் மேம் ஜஸ்ட் கீப் இட் ஓப்பன், நோ நோ ஜஸ்ட் ஓப்பன் திஸ். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூரி அண்ட் தோசை வந்து அப்போது எப்போ ஐ மீன் இன்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன கேட்குறோமோ உடனே பூரி தோசாவும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து சன்னா ஃபார் பூரி, அப்புறம் இது வந்து சேமியா தாளிச்ச சேமியா, அப்புறம் இது வந்து ஸ்டீம்ட் அண்ட் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இது வந்து மெதுவடா, அப்புறம் சாம்பார், டொமேட்டோ சட்னி, காலி அண்ட் இட்லி, கோகனட் சட்னி அண்ட் அவல் பாயசம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோஸ், அப்புறம் டீ, காஃபி, பிளெயின் மில்க்கு எல்லாம் இருக்குது, அப்புறம் டோஸ்டர் இருக்குது, அப்புறம் பிரெட் இருக்குது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு வாட்டர்மெலன் பீசஸ். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா டேஸ்டி ஃபுட்.
Hey, Laddu. Srey, what are you doing there? Say hi. இது வந்து அந்த லாபி. தனுஷ்கோடி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். தனுஷ்கோடி வந்து ராமேஸ்வரத்துலேருந்து அரௌண்ட் 21 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ரோடு, ரெண்டு பக்கம் வந்து ஃபுல்லாக கடல். இப்போ இங்கே வந்து ஒரு போட் நின்றுருக்கு. கடல் இவ்வளோ இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு. தனுஷ்கோடி மட்டும் கடல் ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க இது பார்க்குறதுக்கு. மேலே இருக்கு இல்லையா அந்த நம்மளோட இந்தியன் எம்பளம், அதுதான் வந்து இந்த தனுஷ்கோடியோட என்ன சொல்கிறது, அதை பார்த்தா தான் வந்து தனுஷ்கோடிங்கிறது அடையாளம். இவங்க பாருங்கள், வெள்ளரிக்காய், மாங்காய், தர்பூசணி எல்லாம் விற்றுட்ருக்காங்க. நல்லா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. சரியான காற்று, அதையும் தாண்டி வந்து என்ஜாய் பண்ணுறோம் இந்த மத்தியான வேலையில். இன்னைக்கு இந்த மத்தியான நேரத்தில் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. லட்டுவா பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி நகரம் பழைய நகரத்தோட சர்ச், பழைய சர்ச், அது வந்து இடிஞ்சு பாதி இடிஞ்சு பாதி இருக்குது. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இது வந்து தனுஷ்கோடி பழைய நகரத்தோட ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து இடிஞ்சு புயலில் வந்து இடிஞ்சு பாதி இருக்கு, பில்டிங் பாதி தான் இருக்குது. இடிபாடு மட்டும்தான் இருக்குது. இப்போ இது வரலாறாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது பாருங்கள். அது மட்டும் இல்லையா?
கேசரி மட்டும் தருவீங்களா? நீ என்னடா சாப்பிடுற? அது என்னது? இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. என்னங்க என்னங்க ஒரு நிமிஷம் வாங்க, வீடியோ எடுத்துருக்குற என்னங்க இந்த வீடியோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்திர கோச மங்கை. இங்கே வந்து தெய்வம் வந்து மங்களநாதர் மங்களேஸ்வரி அம்மன். இது வந்து ரொம்ப பழமையான கோயில், அப்புறம் ஓல்டஸ்ட் சிவன் டெம்பிள். ஒரு பிரம்மாண்டமான கோயில் உத்திர கோச மங்கை கோயில். இங்கதான் நாங்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து உத்திர கோச மங்கை திருக்கோயில்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே வரலான்னு சொல்லி இப்போ வந்திருக்கோம். இங்கே இங்கே வந்து பார்த்தா அப்படியே நாங்கள் பிரமிச்சு போயிட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்.
என்னங்க என்னங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பிரியாணி குடும்பம்.